உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்கவோ காலமுண்டு, பிறக்கவோ காலமுண்டு, பிறக்கவோ காலமுண்டு, பிறக்கவோ காலமுண்டு. நட ஒரு காலமுண்டு, நட ஒரு காலமுண்டு. ஒரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இனி வரும் காலமெல்லாம் கொடியும் கடினமானது, இனி வரும் காலமெல்லாம் கொடியும் கடினமானது. இருக்கின்ற காலத்திலே, இருக்கின்ற காலத்திலே கர்த்தர் இயேசுவை அன்பிக்கொள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. தேங்க்யூ டாக்டர் ஏப்ரி. பிரசங்கி 3 அதிகாரம் 1-8 வரையிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பது குறித்து அதை ஞானி சாலமன் ஞானி எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல் வாயிலாக டாக்டர் ஏப்ரி அவர்கள் அதை பாடினார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, பிறக்க அல்லது இறக்கவும் காலம் உண்டு. இனி வரும் கொடிதான ஒரு காலம், அதை பயங்கரமான ஒரு காலம் என்பது குறித்தும் அதை நாம் அறிய இருக்கிறோம். இந்த வேலையில் இந்த பாடலை வாயிலாக கத்திர நாம மாத்திரம் மேன்மை அடைவதாக. இந்த வேலையை நாம் யாவரும் கூட வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து போகலாம். தயவாக கூட வேதத்தை இருக்குமானால் நீங்கள் வேதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இன்றைய தினத்தில் நாம் வாசிக்க இருக்கிற வேத பகுதி 2 தீமோத்தி என்ற புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தி தயவாக என்னோடு கூட இந்த வாக்கியத்தை தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தி 4 அதிகாரம் வசனம் 16
பதினேழு என்ற இரண்டு வசனங்களை நாம் தியானிப்போம். ஜஸ்மின் அண்ட் ஹெலன் அவர்களே இந்த வேத வாசிப்பை வாசிப்பார்கள். இப்பொழுது ஜஸ்மின் அண்ட் ஹெலன். Good evening to the mills, good afternoon and good morning to a few. Happy Sabbath to the mills and a happy preparation day to a few. Today's reading is from the second epistle of Paul the Apostle to Timothy, chapter 4, verses 16 and 17. At my first answer, no man stood with me, but all men forsook me. I pray God that it may not be laid to their charge. Notwithstanding, the Lord stood with me and strengthened me, that by me the preaching might be fully known and that all the Gentiles might hear. And I was delivered out of the mouth of the lion. Amen. குட் ஈவன் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே சோஸ்திரம். அனைவருக்கும் ஹாப்பி சபத். இன்றைய வேத வாசிப்பாக 2 தீமோத்தியோ 4:16 16-17. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அமேன். அமேன். அருமையான இந்த வேத பகுதிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாசித்த ஜஸ்மின் அண்ட் ஹெலன் அவர்களுக்கு சபையின் சார்பாக மனமார்த்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆயினும் கர்த்தர் எனக்கு துணையை நின்றார் என்பதாக பவுல் சொல்லுகிறார். எப்படி சொன்னாக்கா, சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சிங்கத்தின் வாய், அவருக்கு எதிராக வந்த பெரிய ஆபத்துகள், நாசம் மோசம் வந்தாலும் ஆண்டவருடைய சுசேஷத்தை சொல்வதில் அவரை நிப்பாட்டலை. எங்கே? புரிஜாதியர் மத்தியில. இவ்வேளையிலே அன்பானவர்களே, எல்லாரும் என்னை கைவிட்டு போகலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார். சிங்கத்தின் வாயில் அகப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை தப்பிவிட வல்லவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவ பிள்ளைகள் எங்களுக்கு கடந்து போனாலும் கர்த்தர் நாமே நமக்கு துணையாய் நிற்பார் என்பதாக இந்த வேத வாக்கிய உறுதியே நமக்கு அளிக்கிறது. அமேன். இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட ஜபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ஜபத்தை வந்து ஏறத்தல 10 குறிப்புகள் இருக்கிறது. 11 ஒரு ஒரு இன்னொரு குறிப்பு இருக்கிறது. இந்த வேலையிலே ஐயா மாரியப்பன் ஐசக் அவர்கள், தயவுசெய்து மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐயா மாரியப்பன் ஐசக், ஐயா மாரியப்பன் ஐயா, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐயா உங்களோட மைக் அன்மியூட் பண்ண முடியுமா? ஐயா மாரியப்பன் ஐசக், மாரியப்பன் ஐசக் ஐயா நீங்க இங்க இருக்கீங்களா? சரி சரி, அவரு அவரு கவனிக்கல. சரி, பாஸ்டர் சுந்தரம் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். பாஸ்டர், குட் ஈவினிங் பாஸ்டர். இந்த வேலையில பாஸ்டர், இந்த ஜப குறிப்புகள் கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல கவனித்தீர்களானால் ஏறத்தல 10 குறிப்புகள் இருக்குது பாஸ்டர். கேன்சர்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேரி பவுல், பிரெஞ்சில சார்ந்தவங்க அம்பிகா, அடுத்தது மிஸ்ஸஸ் மணிமாலா, சர்க்கரை நோய் உடையவர்கள் மேரி நத்தானியல், முதுகெலும்பு, அடுத்ததாக மார்பு கேன்சர்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பரமானந்தன், அவர்கள் வந்து கேன்சர் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஹார்ட் பேஷண்ட், சாமுவேல் டயபெட்டிக் பேஷண்ட் இயர் பெயின், குப்பு ராஜ் அவர்கள் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார், அகேஷ் ராஜ் சித்த பேமுக்காவுடைய மகன் பலவீனமாக இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம், டர்மராஜ் அவர் சர்ஜரியிலிருந்து பூர்ணமாக சுகம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும், அடுத்ததாக மிஸ்ஸஸ் ரோசி ராவ் இன்றைய தினத்தில் ஆண்டோடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வரக்கூடியவங்க, 11 வந்து
மிஸ்ஸஸ் கிட்சியா சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்து கால்களை முட்டி முட்டி வலியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஃபஸ்ட்டு 11th ரிக்வெஸ்ட், அதை தயவுசெய்து நீங்க ஞாபகத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க. இந்த வேலையில நாம் ஒரு கணம் தலை தாழ்த்தி கணுக்கள் போட்டிருந்தால் பாச சுந்தரம் அவர்களை ஜெபத்தை வழி நடத்துவார். ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான வேளையிலும் தெய்வீய சமூகத்திலே உடைய பிள்ளைகளாக, இதோ இந்த மலேசியா தமிழ் திருச்சபையிலே நடத்தப்படுகிற இந்த சீரும் சிறப்புமான கூட்டங்களிலே கலந்து கொள்ளும் பாக்கியத்தை பல தேசங்களிலிருந்து மக்கள் கலந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக சோதரிகிறோம். பல நாட்களாக குடும்பத்தை குறித்தும் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை குழந்தை வளர்ப்பு இதோ வாலிப பிள்ளைகளின் மனநிலை என்றெல்லாம் நாங்கள் வெவ்வேறு தலைப்பிலே நல்ல வித்தியாசமான தலைப்பில் நல்ல அருமையான செய்திகள் நாங்கள் கேட்டு வருகிறோம் சுவாமி. அதற்காகவும் சோதரிக்கிறோம். நல்ல பேச்சாளர்களுக்காகவும் சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் நல்ல ஒரு கூட்டத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவ செய்தியை கொடுக்க இருக்கிற அன்பான சகோதரி மிஸ்ஸஸ் ரோசி ராவ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கூட்டத்திலே நாங்கள் பிரவேசிக்கும் முன்பாக தேவனே, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை உடைய பாதபடியில் வைக்கிற சுவாமி. ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க தேவன், கலங்காதே திகையாதே என்று சொன்ன தேவன், இதோ நான் உனக்கு பதில் கொடுப்பேன், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன தேவனே, பல ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர், பல முறை எங்களை நீர் வழிநடத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த அருமையான ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய பாதபடியில் வைக்கிறோம் ராஜா. இந்த ஜெபங்களை கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீர் நல்ல சுகத்தை தாரும். விசேஷமாய் ஆண்டவரே திருமதி மேரி பால் பிரான்ஸ் தேசத்திலிருந்து இதோ இந்த கேன்சர் வியாதியால் கஷ்டப்படுகிறார்கள். தேவகரம் அந்த அன்பான சகோதரியை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவரே திருமதி மணிமாலா அவர்கள் மிக ஆண்டவரே இந்த டயபெட்டிக்ஸ் சர்க்கரை வியாதியால் மிக ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறார் தேவனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவர்களை நீர் எழுப்ப வேண்டும் ஆட்சேபிக்கிற சுவாமி. இதோ திருமதி மேரி நதானியல் இதோ அவர்கள் படுகிற இந்த வியாதியின் கஷ்டம், ஸ்பைனல் போன்ஸ் அந்த எலும்புகள் நன்றாக வேண்டும், அங்கு கேன்சர் இருப்பதாக அறிகிறோம், பிரஸ்ட் கேன்சர்ல கஷ்டப்படுவதாக அறிகிறோம். ஆண்டவரே அந்த சகோதரின் கண்ணீரை பாரும், இதோ அழாதேங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே, அந்த சகோதரின் கண்ணீரை நீர் உடைக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஐயா பரமானந்தத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். அவளுக்கு நுரையீரலை பாதிப்பு, அவருடைய இருதயத்திலே பாதிப்பு, தேவனே இந்த அவயவங்கள் நீர் படைத்த அவயம் சுவாமி, இந்த அவயங்கள் நீர் தொட்டு சுகாக்கும் சுவாமி. ஐயா சாமுவலுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவருடைய சர்க்கரை வியாதியை நீர் குணப்படுத்தும் ராஜா. அவளுடைய காதிலே வழி இருக்கிறதா சொல்லுகிறோம். ஆண்டவரே காது நன்றாய் கேட்க வேண்டும், நீ தொடும் சுவாமி. கூப்பா ராஜா அவர்கள் நம்முடைய கரத்துல கொடுக்குறோம். அந்த அன்பான மகன் ஆண்டவரே கொரோனா வியாதியால் கஷ்டப்படுகிறார் தேவனே. ஆண்டவரே மரணத்தின் வாயில் நான் இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அந்த ஐயாவுக்கு நல்ல சுகத்தை தாரு சுவாமி. ஆண்டவரே இந்த ஆகாஷ் ராஜா அவர்கள் நம்முடைய கரத்துல கொடுக்குறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடு சுவாமி, நீடிய ஆயிலை கொடும், நல்ல சுகத்தை தாரும். ஐயா தர்மராஜ் அவர்களை நம்முடைய கரத்துல கொடுக்குற சுவாமி. அறுவை சிகிச்சையிலே அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனே, அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும், அந்த அறுவை சிகிச்சை சுகமாக கிருப செய்ய சுவாமி. இனிவாக அந்த சக்கரவர்த்தி அவளுக்காக ஜெபிக்கிறோம், அம்மளுக்கு வேண்டிய சுகத்தை தாரும். அந்த அம்மாவுக்கு என்ன வியாதி என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர், அவருடைய விண்ணப்பத்தை பார்வையிலிருக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே இத்தனை நபர்களுக்கும் ஆண்டவரே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டவர் நீ இந்த பூமியில இருந்த பொழுது நீர் எங்கு சென்றாலும் ஆண்டவரே எங்கு பிரயாணம் பண்ணாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள் சுவாமி. இதோ முடமாளர்களும் கண் குருடர்களும் பேச முடியாதவர்கள் காது கேளாதவர்கள் ஆண்டவரே நொண்டி நோட எல்லோரும் வந்தார்கள் சுவாமி. அனைவருக்கும் சுகமளிக்கும் தேவன், அனைவரையும் சுகப்படுத்திய தேவன், இந்த அன்பான பிள்ளைகளை சுகப்படுத்தும். திருமதி இதோ ரோசி ராவ் அவளுக்கு ஆட்சேபிக்கிறோம். அந்த சகோதரியை நீ தொட வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். அவளுக்கு ஆவின் அருளை தாரும். அவள் பேசும்போது இன்றைய தலைப்பிலே எல்லோருக்கும் நல்ல உற்சாகத்தை கொடுக்கணும். இது அன்பான போதர் எட்வினை விட கருத்துல கொடுக்குறோம். ஊழியக்காரனை ஆசீர்வதி ராஜா. அவருக்கு ஒத்தாசையா இருக்கிற உலகத்தின் பலபாங்கில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்தரலும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
அமேன். இந்த ஜபத்தை ஏறெடுத்த போதகர் பாஸ்டர் சுந்தரம் அவர்களுக்கு திருச்சபை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், இந்த ஜபத்தை மேற்கொண்டதுக்காக. இந்த ஜபத்தை தெய்வாக நீங்கள் குடும்பத்தோறும் ஜப கூடியை நடத்தும் பொழுதோ தனிப்பட்ட ரீதியில நீங்கள் ஜபத்துல நினைவு கூறும்படிக்கு தாழ்மட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம மத்தியில ஒரு விசேஷ பாடல் உண்டு. ஒன்று ஆண்டி விக்டோரியா செல்வராஜ் அவர்கள் நமக்கு இந்த விசேஷ பாடல் பாட வருகிறார்கள். ஆண்டி விக்டோரியா அவர்கள், இந்த வேலையும் கூட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய தூய திருநாமத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், துதி மகிமை உண்டாவதாக. வேஷம் போடுறா மனுஷே, வேஷம் போடுறா, சஞ்சலப்படுகிறா வீணா சஞ்சலப்படுகிறா. வேஷம் போடுறா மனுஷே, வேஷம் போடுறா, சஞ்சலப்படுகிறா வீணா சஞ்சலப்படுகிறா. வேஷம் போடுறா மனுஷன், வேஷம் போடுறா, சஞ்சலப்படுகிறா வீணா சஞ்சலப்படுகிறா. வேஷம் போடுறா ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறா, அதை வாரிக்கொள்வோர் யாரோ என்பதை மறந்து போகிறா. ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறா, அதை வாரிக்கொள்வோர் யாரோ என்பதை மறந்து போகிறா. பணாசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் வேறு, பணாசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் வேறு, என எடுத்துரைக்கும் வேதம் சொல்லும் வழி துறந்து தன்னை மறந்து வேஷம் போடுறா சஞ்சலப்படுகிறா அழிந்து போகிறா. ஐயையோ வேஷம் போடுறா மனுஷன், வேஷம் போடுறா, சஞ்சலப்படுகிறா வீணா சஞ்சலப்படுகிறா. வேஷம் போடுறா கோட்டு சோட்டு போட்டு உலகம் மாத்த நினைக்கிறான், மன கூட்டுக்குள்ளே பொய்யும் புரட்டும் சிரிச்சு மழுப்புறான். கோட்டு சூட்டு போட்டு உலகம் மாத்த நினைக்கிறான், மன கூட்டுக்குள்ளே பொய்யும் புரட்டும் சிரிச்சு மழுப்புறான். பணம் சேர்ந்திடும் போது குணமாறிடும் பாரு, பணம் சேர்ந்திடும் போது குணமாறிடும் பாரு, ஒரு காதருந்த ஊசி கூட வருவதில்லை, இதை மறந்து வேஷம் போடுறான் சஞ்சலப்படுகிறான் அழிந்து போகிறான். ஐயையோ வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான் வீணா சஞ்சலப்படுகிறான். வேஷம் போடுறான் உண்டு பெருத்து தின்னு கொழுத்து வாழ நினைக்கிறான், தினம் கண்டு கழித்து திரைப்படங்களை நாடி அலைகிறான். உண்டு பெருத்து தின்று கொழுத்து வாழ நினைக்கிறான், தினம் கண்டு கழித்து திரைப்படங்களை நாடி அலைகிறான். உண்டு உறங்கும் உடல் இது சாவுக்கேதுவானது, உண்டு உறங்கும் உடல் இது சாவுக்கேதுவானது. ஒரு பாடை ஏறி மண்ணுக்குள்ள மறைந்து போகும், இதை மறந்து வேஷம் போடுறான் சஞ்சலப்படுகிறான் அழிந்து போகிறான். ஐயையோ வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான் வீணா சஞ்சலப்படுகிறான். வேஷம் போடுறான் பரிசுத்தமான ஜாதி என்று பாட்டு பாடுறான், பையன் கல்யாணத்துக்கு சொந்த ஜாதி பொண்ண தேடுறான். பரிசுத்தமான ஜாதி என்று பாட்டு பாடுறான், பொண்ணு கல்யாணத்துக்கு சொந்த ஜாதி பையனை தேடுறான். பரலோக நாட்டிலே பல ஜாதி ஏதுங்க, பரலோக நாட்டிலே பல ஜாதி ஏதுங்க, பூலோக ஜாதி பேதமெல்லாம் அங்கே இல்லை, இதை மறந்து வேஷம் போடுறான்
சஞ்சலப்படுகிறான், அழிந்து போகிறான். ஐயையோ வேஷம் போடுறான், மனுஷன் வேஷம் போடுறான். சஞ்சலப்படுகிறான் வீணா, சஞ்சலப்படுகிறான் வேஷம் போடுறான், மனுஷன் வேஷம் போடுறான். சஞ்சலப்படுகிறான் வீணா, சஞ்சலப்படுகிறான் வேஷம் போடுறான். அருமையான ஒரு பாடல். வேஷம் போடுகிறான், சஞ்சலப்படுகிறான், வீணாய் மனசன் சஞ்சலப்படுகிறான். அது உண்மைதான். நாஸ்தி வாஸ்தி எல்லாம் சேர்த்து பண ஆசை பெரும் தீமைக்கு வேறா இருக்கிறது. அருமையான ஒரு பாடல். கர்த்தர் நாமம் மட்டும் மேன்மைப்படுவதாக. அந்த பியானோ வாசித்தது ஜூடித் ஆசிர் சிக்கினாதனே. ஜூடித், தேங்க்யூ ஜூடித். அருமையான ஒரு பாடல். கர்த்தர் நாமம் மாத்திரம் மேன்மை அடைவதாக. இந்த வேலையிலே நாம் நேரத்தை தாழ்த்தாம இன்றைய நாளிலே நம்மோட இந்த குடும்ப ஆலோசனை பகிர்ந்து கொள்ள வருபவர் திருமதி ரோசி ராவ் ஹேபிடசரி அவர்களை குறித்து நான் அதிகமாக சொல்லணும்னாக்கா சிஸ்டர் செல்வி, பிரதர் எட்வர்டுடைய துணைவியார், அவருடைய ரொம்ப க்ளோஸ் நட்பு. திருமதி ரோசி வந்து பாஸ்டர் மோகன் ராவ் உடைய துணைவியார். அவர் வந்து போதகராக யூகேல பணிபுரிந்து வருகிறார். இவ்வேளையில அவர்கள் ஏற்கனவே நம்முடைய கூட்டத்தில் ஒரு தடவை பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து பேசியிருக்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மீண்டுமாக அவர்களை இன்னொரு தலைப்பின் கீழே நம்மோடு கூட பேசும்படிக்கு இந்த வாய்ப்பை அவர்களை நமக்கு கொடுத்து இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். தேங்க்யூ திருமதி ரோசி ராவ், தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் ஃபார் யுவர் டைம். இந்த வேலையிலே அவர்கள் மருத்துவத்துறையில் அவர்கள் சம்மந்தப்பட்ட பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வேலையிலே அவர்களும் அவருடைய கணவர் அவரோட குடும்பத்தார் கர்த்தரை ஆசீர்வதித்து அவர்கள் சேர ஊழியத்தை நிமித்தம் கர்த்தர் நாம மேன்மை அடைவதாக. இந்த வேலையிலே திருமதி ரோசி ராவ் அவர்களிடத்துல இந்த தருணத்தை ஒப்படைக்கிறேன். The time is yours, sister. Can you unmute yourself? Okay. Go ahead, sister. Can I make you co-host? You can do. Thank you. You are co-host now. Thank you. Can you hear me? Yeah, loud and clear. Yes, yes. Thank you. Can hear you, Rosie. Pastor, thank you so much for coming. Pastor Sundaram was my principal, and I'm so pleased and honored to be here. I'm so proud of you, Rusi. And I, oh, hello, Auntie. Nalla kingla. I'm so pleased to have you both, and I was so blessed to have Pastor Sundaram praying for me. நான் சின்ன பிள்ளையா இருக்க படிக்க ஸ்கூல்ல ஹி வாஸ் அவர் பிரின்சிபல் அண்ட் தே டுக் கேர் ஆஃப் மீ ரியலி வெரி வெல் அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க் யூ பாஸ்டர் எட்வின் அண்ட் தேங்க் யூ எட்வர்ட் அண்ணா அண்ட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் செல்வி ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஸோ ஐ நோ சம் ஆஃப் ஒரு சில பேருக்கு சாபத் ஆல்ரெடி தொடங்கிருச்சு, ஒரு சில பேருக்கு தொடங்க போகுது, ஒரு சில பேருக்கு இட்ஸ் மார்னிங், ஒரு சில பேருக்கு இட்ஸ் ஆஃப்டர்நூன். ஸோ ஐ வாண்ட் விஷ் எவ்ரிபடி அண்ட் சாபத் ஆனவங்களுக்கு ஹாப்பி சாபத், ஆக போறவங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஹாப்பி சாபத். ஸோ நான் இன்னைக்கு எனக்கு நான் போன தடவை சொன்ன மாதிரி இட்ஸ் தமிழ், நான் தமிழ் பொண்ணுதான் இருந்தாலும் எனக்கு தமிழில் வந்து கம்ப்ளீட்டாக தமிழில் பிரசங்கம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக நான் பேசுறது புரியும்னு நான் நம்புகிறேன். ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, த மெயின் தலைப்பு வந்து தனிமை. இங்கிலீஷில் வந்து லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ நோ ஸோ மெனி ஆஃப் யூர் அன்மியூட்டட். இட் வில் பி குட் இஃப் ஐ வுட் லைக் டு ஹாவ் சம் ரெஸ்பான்ஸ் பேக் அஸ் வெல். ஸோ okay, so I think because I'm co-host, it's letting, when people are coming in, it's asking me to admit people. Never mind. Okay, I will take care of that. I will take care of that. Okay, thank you. Okay, so நம்ம loneliness பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு. நான் இது பண்றதுக்கு முன்னாடி
sorry, can I just ask you, is this making some noise? I don't think I need to be a co-host. You know, I don't think I have anything to share. So please take me off from the co-host if that's okay. Thank you. Because I think every time someone is coming in, it's just making a noise and saying, letting me know. Thank you. Okay. Loneliness பத்தி நம்ம பேச போறோம். Loneliness நம்ம describe பண்ணோம்னா it's an unpleasant emotional response to perceived isolation. Okay? இத பத்தி நான் பேசிறதுக்கு முன்னாடி just for my satisfaction, can you just bow down our head and pray a சின்ன prayer ஜெபம் பண்ணிக்கலாமா? Let's just close our eyes and pray. Our most gracious Father in heaven, at this time as I'm going to speak, please Lord, let your Holy Spirit come in and let the words of my mouth and the meditation of my heart be acceptable in your sight. In Jesus' name we pray. Amen. Thank you. Okay. So loneliness வந்து நம்ம எல்லா இங்க தனிமை அப்படிங்கிறது இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஆட்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா? கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா, எனக்கு வந்து தனிமை அப்படிங்கறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு யாராச்சும் கை தூக்கி சொல்ல முடியுமா? மேபி அ சைல்டு மை சே ஐ கேன் சி அ சைல்டு சேயிங் தட் தே ஹேவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் கரெக்ட் அண்ட் ஆனஸ்ட். பட் அடல்ட்ஸ் யாரும் சொல்ல முடியுமா என்னால? எனக்கு ஹலோ, I wish I can say yes. I know. That's what I wish I can say yes. But unfortunately, I can't say yes. தனிமைங்கிறது எல்லாருமே நம்ம வந்து வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். நான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்பீக் சே அபவுட் ஃபைவ் ரீசன், அதாவது ஐந்து காரணங்கள் நம்ம தனிமையான அந்த உணர்வு வர்றதுக்கு ஐந்து காரணங்களும் அதை எப்படி மேற்கொள்ளலாம், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் டு ஓவர் கம் திஸ் லோன்லினஸ், சிக்ஸ் ஸ்டெப்ஸ். இதுதான் நான் சொல்லி முடிக்க போறேன், சரிங்களா? ஸோ பிஃபோர் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தனிமை உணர்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? தனிமை உணர்ச்சிக்கான காரணங்கள் எதுக்கு, why do we feel lonely? ஒருத்தர் பேர் ஒருத்தர் பேசுங்க, எல்லாரும் ஒரே தரம் மொத்தமா பேசினீங்கன்னா கேட்காது. ஆகிய நல்ல ஒருத்தர் பின் ஒருத்தர் பேசுங்க. Okay, go ahead. Maybe you can raise your hand. And please, may I speak please? இறந்துட்டாரு தனியா இருக்கிறேன், அது ஒரு வாய்ப்பு. Thank you. That's a very important one. That's very true. வேற யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா தனிமைக்கான காரணங்கள்? Okay. பரவாயில்ல, நான் சொல்லுறேன். சிஸ்டர் கிளாடியா சொன்ன மாதிரி முதல் காரணம் வந்து நான் தனிமைக்கான காரணம் என்னன்னா நம்மளுக்கு பிரியமானவர்களை நம்ம இறப்பினால் இழப்பது, அதாவது the loss of a loved one. That is, அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தனிமை உணர்ச்சி வர்றதுக்கு முக்கியமான காரணம் இது, ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பெற்றோர்களோ இல்லாட்டா நம்மளுடைய பிள்ளைங்களோ இல்லைன்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களோட நம்மளுடைய ஸ்பவுஸ், நம்மளுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபையோ நம்ம இழந்துட்டோம்னு வச்சுட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப நம்மளை தனிமைக்குள்ள ஆளாக்கப்படும். அப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் வந்து எல்லா இடத்துலயும் இட் வில் பி ஸ்கேட்டர்ட், எல்லா இடத்துலயும் போகும். என்ன ஆகும்னா நம்ம வந்து சில டைம் நம்ம யோசிப்போம், நம்ம கடைசியா அவங்க கூட என்ன பேசணும், என்ன எப்படி சாப்பிட்டோம், நம்ம எங்கெல்லாம் போனோம், இதெல்லாம் மைண்ட்ல வரும். I'm sure many people have experienced adu romba nammala baadhikkum. Oru sila time la nama idha sollirundiruklamo avanga kitta, avanga kitta nama avangala romba nesikkum nama sollirukalamo, nama yen sollama uttutom appdinga oru guilt kuda nammalku nariya naal irukum. Illatna avanga appdi solluva, avanga nammalta solla mattaangala appdi oru yekam kuda nammalku irukum. Indha maari nammala romba neringiyavangal nama vittu poitaanga appdi sonna death is nama irandhu ponaanga sonnaanga na kandipa andha thanimai nammala romba aat kondu vidum. இது வந்து இயற்கையின் ரெஸ்பான்ஸ், இட்ஸ் அ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து கோவிட் பேண்டமிக்னால நிறைய பேர் நம்மளுடைய சொந்தக்காரங்களை இழந்திருக்கிறோம். ஹோல் வேர்ல்ட்ல பார்த்தோம்னா நம்மளுடைய ஆட்களே நிறைய பேர் வி ஹவ் லாஸ்ட் அவர் ஓன் பீப்புள். கப்பல் ஆஃப் வீக்ஸ் ஆகுது, ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி மான்செஸ்டர்ல வி லாஸ்ட் ஒன் ஆஃப் அவர் பிலவர் எல்டர். நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம லூஸ் பண்ணிருக்கிறோம். இது வந்து டெஃபினெட்லி ஒரு முக்கியமான காரணம், நம்ம தனிமை உணர்ச்சி உள்ளாக்குறது ஒரு முக்கியமான காரணம் வந்து டெத் ஆஃப் அ லவ்ட் ஒன் ஆர் லாஸ் ஆஃப் அ லவ்ட் ஒன். நம்பர் டூ, ரெண்டாவது காரணம் எதுக்கு, ரெண்டாவது காரணம் நம்மளுக்கு தனிமை உண்டாக்குற காரணம் என்னது அப்படின்னு சொன்னோம்னா இருதயத்தின் கசப்பு, இல்லாட்டினா தனிப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது காரணம் என்ன சொல்லணும்னா நம்ம எல்லாமே ஒரு யூனிக் இண்டிவிஜுவல், நம்ம எல்லாருமே தனிப்பட்ட மனிதர்கள்.
கரெக்ட் தானே? எல்லாருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட கதை இருக்கு. என் கதை உங்க கதை ஆகாது, உங்க கதை என் கதை ஆகாது. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு லட்சியம்னு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ரகசியமும் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஓகே, அந்த ரகசியம் சம்டைம் என்ன ஆகும், என்ன பண்ணணும், அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம். அந்த டைம்ல நமக்கு நம்ம நம்மளுடைய நேரம் அந்த டைம்ல நம்ம மனசுல வந்து ரொம்ப நம்மள அந்த தனிமைக்குள்ள உணர்வுக்குள்ள நம்மளை போக்க செய்யும். ஐம் ஷோர் சம் ஆஃப் யூ அட்லீஸ்ட் ஒரு சில பேர் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க இருக்க கூடும். யாராவது எனக்கு நீதிமொழிகள் 14:10 வாசிக்க முடியுமா? நீதிமொழிகள் 14:10 வாசிக்க முடியுமா எனக்கு? இருதயத்தில் கசப்பு இருதயத்திற்கோ தெரியோ, அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். கண்டிப்பா நம்ம சாலமன் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறாரு இல்லையா? அவர் சொல்றது கரெக்ட் தான், இருதயத்தின் கசப்பு வந்து இருதயத்துக்கே தெரியும். அந்த இருதயத்துல இருக்கும் பொழுது நம்மளோட அவ்வளவு கசப்பான இது இருக்கும் பொழுது யூ ஃபீல் லோன்லி, கரெக்டா? சோ தட் இஸ் அனதர் ரீசன். அது இன்னொரு நம்ம தனிமையா ஆகிறதுக்கு காரணம், இன்னொரு காரணம் வந்து இருதயத்தின் கசப்பு இல்லைனா தனிப்பட்ட ரகசியம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து மூணாவது காரணம் வந்து உடைந்து போன உறவு. Am I correct? Will that cause you loneliness? Broken relationship? Will that cause you loneliness? கண்டிப்பா. என்னன்னா உடைந்து போன உறவு, ஒரு உறவு இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில உறவு மெயின்டைன் பண்ணா ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. இட் இஸ் ஹார்ட், இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து நம்ம டீனேஜரா இருக்கும் பொழுது சில டைம்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம ரொம்ப நம்ம சப்போஸ் லவ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, பாஸ்டர் சுந்தரம் இருக்காரு அவர் தெரியும், ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ எனிவே, அப்போ நம்ம அப்பெல்லாம் நம்ம நடப்போம், ஓ நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன், எப்ப பார்த்தாலும் எனக்கு கவலைங்கிறது ஒண்ணுமே வராது, நான் எனக்கு லோன்லினஸ் ஃபீலிங்கே வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் தே வில் டெஃபினெட்லி ஃபீல் தட். அப்படி இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம கல்யாணம், வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மனிதன் வந்து வி ஹாவ் அவர் வி ஆர் ஹியூமன் ஹியூமன் பீங்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளுடைய இமோஷன்ஸ் ஆர் நம்மளுடைய நம்ம வந்து என்ன சொல்றது நம்மளுடைய இமோஷன் ஸ்பெஷலி வெரி காம்ப்ளெக்ஸ், சிக்கலான உணர்ச்சி வசமுள்ள மனிதனாக நம்ம இருக்கிறோம். சில நேரத்துல நம்மளே நம்மளுக்கு புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கே நம்மள புரியா இருக்கும் போது நம்மளுடைய பக்கத்துல உள்ள உறவினர்கள் எப்படி நம்மளை புரிஞ்சுக்க முடியும் சில டைம்ல? சோ சம்டைம்ஸ் யூ ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம என்ன பண்ண முடியும், ஈவன் தோ ஒரே வீட்டுல இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், வி ப்ராபப்ளி மைட் ஃபீல் லோன்லி. ஆர் யூ வித் மீ? சோ சில டைம் நம்மளுக்கு வந்து அந்த லோன்லினஸ் கண்டிப்பா இருக்கும். அப்படி லோன்லினஸ் இருக்கிறது இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் நெசசரி பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இட் கேன் பி பிட்வீன் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ்க்கும் அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் இருக்கலாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும் பொழுது நம்மளுடைய இமோஷன்ஸ் நம்மளுடைய உணர்ச்சிகள் இதாகும் பொழுது வி கேன் ஃபீல் லோன்லி சம்டைம். சில டைம்ல ஒரே வீட்டில் இருந்துகிட்டு கூட நம்மளுக்கு வந்து அந்த தனிமையான ஃபீலிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பா. நாலாவது காரணம் வந்து உண்மை இல்லாத உறவு அப்படின்னு சொல்லலாம். உண்மை இல்லாத உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது இது தனிமை உண்டாவதுக்கு அடுத்த காரணம் இது. லைக் நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, when we feel the people we are relating with are not genuinely or willing to connect, then we feel lonely. நான் சொல்றது புரியுதா? When நம்ம வந்து ஒரு சில டைம்ல நம்ம வந்து நம்ம அன்பா நம்ம அடுத்தவங்க கிட்ட பேச முயற்சிப்போம், அடுத்தவங்க நம்மகிட்ட நல்லா அன்பா பேசுறாங்க நம்ம நினைப்போம், நினைச்சாலும் அந்த உண்மையாலுமே அந்த மனசை விட்டு பேச முடியாது நம்மளால. நம்மளுக்கு பேசுறதுக்கு பயம், ஸ்பெஷலி நம்ம சர்ச்ல எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம நல்லா பேசுவோம், வாய் திறந்து பேசுறோம், ஆனா உண்மையாலுமே மனசுக்குள்ளது யார்கிட்டயும் சொல்ல முடியுமா, உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? சொன்னா என்ன பயம், நான் இப்படி என்ன இதை பத்தி சொன்னா இந்தவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்தவங்கள்ட்ட சொல்ல போறாங்க, அடுத்தவங்கள்ட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேற நம்மகிட்ட இருக்கு. சில டைம்ல நம்ம சர்ச்ல வந்து தேர் ஆர் கிளிக்ஸ், இஸ் தட் ட்ரூ? ஒரு சில குரூப்பா இருக்கிறாங்க, ஒரு சில பேர் அவங்க குரூப் கூட இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு சில பேர் அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணு நினைச்சா கூட அவங்க நல்லா பேசுறாங்களா, அவங்க கூட ஜாயின் பண்ணு நினைப்பாங்க, ஆனா அவங்களால இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல சம்டைம்ஸ் பீப்புள் ஃபீல் லோன்லி, கரெக்டா? ஒரு சில பேருக்கு அந்த லோன்லி ஃபீலிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
So sometimes I'm pretty sure like pastor's family, elder's family might experience this. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அன்பா பேசணும் பேச முடியும். ஆனா பாஸ்டர் எட்வின் புரியும், பாஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் ஹலோ சொல்லணும், எல்லாத்தையும் நல்லபடியா பேசணும். ஆனா நம்ம மனசை விட்டு நம்மளுக்கு யார்த்தையும் சொல்ல முடியாது. பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர் பெட்டர். ஏன்னா நம்ம எதுக்குன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். நம்ம வந்து ஒரு வி ஹாவ் டு புட் அப் அ ஃபேஸ் for people sometimes, so we also feel lonely sometimes. And the mari namma and the unmiyal illada uravu irukkumbodhu sometimes enna aguna namma manasukulla vande and the loneliness varadhukku oru chance kandippa irukum. Kadaisiya nan solla vendiyadhu vande manidhanin thani thanmai, adhaadhu people's personality. Oru sila peru vande avangalude personality e apdi irukku, adutham kitta pesadhu konja thayanguvaanga. ஒரு சில பேர் பாத்துக்கிறீங்களா, பேசும்போது சூப்பர். யாரு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி நல்லா பேசுவாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து சம்டைம்ஸ் ஐ லுக் அட் தம் அண்ட் ஐ அட்மயர். ஏன்னா அவங்க வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியும். ஆனா ஒரு சில பேருக்கு அப்படி பேச முடியாது, அவங்களுடைய நேச்சரே அப்படி ஒரு அமைதியான லைக் சுபாவம் அவங்களுக்கு. அந்த அமைதியான சுபாவம் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படி எல்லாத்தையும் பேச முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல வந்து என்ன ஆகும், அவங்க தே மைட் ஃபீல் அ பிட் லோன்லி இன்சைட். Okay, and the mar, but so that these are my reasons. இதாவது நான் ஒரு அஞ்சு காரணங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த அஞ்சு காரணங்கள்னால நம்மளுக்கு என்ன ஆகும், we can experience loneliness in our life. இது நீங்க அக்ரி பண்றீங்களா? You all agreeing with me? I'm sure நிறைய பேருக்கு you might have more things than what I've said, but ஸ்பெஷலி நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, வீர் ஆல் இமோஷனல் ஹியூமன் பீயிங்ஸ், ஆம் ஐ ரைட்? நம்மெல்லாம் வந்து நம்மளுக்குலாம் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள். அப்படி உணர்ச்சிகள் இருக்கும்பொழுது நம்ம உணர்ச்சிகள் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். அது எப்போ எப்படி இருக்குன்னு நம்மளாலே சொல்ல முடியாது. ஸ்பெஷலி இந்த லோன்லினஸ்ஸா இருக்கும் பொழுது நம்ம மைண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும். யூ அக்ரிங் வித் மீ? நம்ம வந்து நம்மள் பி டிஃபரன்ஸ் ஒரு வேதனைக்குள்ள மனநிலையை நமக்கு கொண்டு போகும். ஐ எம் ஹியர் டு டெல் யூ, வென் யூ ஃபீல் லோன்லி, it is quite normal, it is quite natural to expect such type of feeling in yourself. Okayla, especially sister sonanga she lost her husband, and I'm pretty sure evlo avanga manasukulla pogum loneliness will be too much, it will be really sad, it will be really hard, it's heartbreaking, and that all those experiences and the unarchigal la vande it is a natural response. We need to understand and accept that. Okay, இப்படி சொல்லிட்டு நாம் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சே, இப்போ இதில் இந்த உணர்ச்சிகள் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் ஆர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன் நான், சரிங்களா? ஆறு முறைகள் எப்படி நம்ம பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, முதல் வந்து பி ஆனஸ்ட் அபவுட் யுவர் இமோஷன்ஸ். அதாவது உங்களுடைய உணர்ச்சிகளை உண்மையாக இருக்கணும். யூ ஹாவ் நம்ம வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த ஃபீலிங் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். ஆமே ரைட்? இப்போ நீங்க ஒரு சில பேர் நம்ம என்ன நினைப்போம், நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் அதனால வி ஹாவ் டு வேர் அ மாஸ்க், நம்ம வந்து நம்ம கவலையா இருந்தா கவலைன்னு சொல்லக்கூடாது, எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. தட்ஸ் நாட் ரைட். இஃப் யூ ஃபீலிங் சேட், இஃப் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் யூ ஆர் having this type of feeling emotions அப்படி சொல்றது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மனசுக்குள்ள பாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, we have to take it out. யார்கிட்ட எடுக்கணும்னா, யாராவது எனக்கு ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 பேதுரு 5:7 வசனத்தை வாசிக்க முடியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஓகே, கடவுள் என்ன சொல்லிக்கிறாரு, நம்மளுடைய அவர் நம்மளை விசாரிக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம கவலைகள்லாம் என்ன பண்ணணும், அவர் மேல நம்ம வைக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடவுள் வந்து he wants us to be all honest. நம்மள வந்து he wants us to be honestly open to him. நம்மளுக்கு நம்ம வந்து இமோஷனா எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஏசு கிறிஸ்து தான் ஹீ வாஸ் அ மேன் ஆஃப் லவ் இமோஷன்ஸ். ஆம் ஐ ரைட்? அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா சாட்டை எடுப்பார், அவருக்கு கவலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு,
அவரு கவலை வந்துச்சுன்னா அவருடைய அவருடைய வேர்வை கூட ரத்தமா மாறும். ஓகே, அவருக்கு அவருக்கு அவரு இஃப் யூ வாட்ஸ் ரியலி டாக் டு பீப்புள் என்ன சொல்றாரு, வெள்ளை அடிச்ச சம்படி ஹெல்ப் மீ அவுட் செப்பல் ஒயிட் கல்லறை 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 அவருக்கு கவலன் வந்திருக்கும் பொழுது அவரை மாதிரி கவலைப்பட்டது அவரை மாதிரி லோலினஸ் ஃபீல் பண்ணது வேற யாருமே கிடையாது. அக்ரி வித் மீ, அந்த கெட்செமனி தோட்டத்துல அவரு அந்த லோல் அந்த தனிமையான அந்த ஒரு ஃபீலிங் வந்தது வேற யாரும் அவரை மாதிரி பண்ணது கிடையாது. அந்த டைம்ல அவர் என்ன பண்ணினாருன்னா, ஆனஸ்ட்லி அவருக்கு என்ன தோணுச்சோ அப்படியே கடவுள்கிட்ட சொன்னார். என்ன சொன்னாரு, கடவுளே உங்களுக்கு முடிஞ்சதுன்னா இந்த கப்பை என்னத்துல இருந்து எடுத்து போடும் அப்படின்னு சொல்றாரு. ஐ யூ வித் மீ? அப்போ ஹி வாஸ் ரியலி ஆனஸ்ட் வித் ஹிஸ் இமோஷன்ஸ் அண்ட் வித் ஹிஸ் ஃபீலிங்ஸ் டு ஹூம், டு காட், கடவுள்கிட்ட சொல்றாரு. ஸோ வென் யூ ஆர் நாட் வென் யூ ஆர் ஃபீலிங் லைக் தட், உங்களுக்கு அது மாதிரி உணர்ச்சி இருக்கும் பொழுது ஜஸ்ட் டேக் இட் அவுட் ஆன் காட். நான் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு சில டைம் எனக்கு ரொம்ப கவலை இருந்துச்சு, சில டைம் நான் என்ன பண்ணுவேன், யார் இல்லாத டைம்ல நான் பாட்டுக்கு சொல்வேன், கடலை ஐ ஃபீல் லைக் திஸ், திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அப்படி சொல்லிட்டு நான் பேசுவேன். யாரு என்ன நினைச்சாலும் சரி, பட் இட் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் ஸ்பீக் டு ஹிம் லைக் அ ஃப்ரெண்ட். அப்படி சொல்லும் பொழுது யூ கெட் அ ரிலீஃப். யா, அப்போ தட்ஸ் அ மெயின் திங் தட் வி நீட் டு டு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் பி ஆனஸ்ட் வித் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் ரிமெம்பர் திஸ் ப்ராமிஸ். ப்ராமிஸ் என்னது, ஃபர்ஸ்ட் பீட்டர் ஃபைவ் செவன் என்ன சொல்லுது, காஸ்ட் ஆல் யுவர் anxieties in front of God. உங்களுக்கு என்ன எவ்வளவு கவலை இருந்தாலும் அது உண்மையா நம்ம என்ன பண்ணணும், கடவுள் கிட்ட வைக்கணும். That is the most important thing that we need to do. ரெண்டாவது, number 2 என்னன்னா, open yourselves up to God's helpers. அதாவது உங்களுடைய இதயம் ரொம்ப உடையும் பொழுது, உங்க கண்கள் துயரத்தால் இருக்கும் பொழுது, நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் வந்து ஒரு நல்ல கடவுள் பக்தி உள்ள ஃப்ரெண்டோ இல்லாட்டா குடும்பமோ கொடுத்திருந்தாருன்னா யூ ஆர் ரியலி லக்கி. யூ மஸ்ட் ட்ரை டு ஸ்பீக் டு தெம். புரிஞ்சுதா? அடுத்தவங்க கிட்ட பேசுறது ஒரு உண்மையான நண்பனோ இல்லாட்டா ஒரு உண்மையான ஒரு குடும்பமோ நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது இட் இஸ் பெட்டர் டு சீக் ஃபார் சச் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ரொம்ப நம்மளுக்கு கவலைப்பட தனிமையா இருந்து நம்மளுக்கு தனிமை ஃபீல் இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டு லுக் ஃபார் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பீக் இட் அவுட். உங்களுடைய மனசுல இருக்கிற பாரத்தை சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய பாரம் நம்மளுக்கு குறையும். அது மாத்திரம் இல்ல, அந்த நம்ம அந்த இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது நம்ம சில டைம்ல என்ன பண்றோம் நமக்கு தெரியாது, சரியா பண்றோமா தப்பா பண்றோம்னு தெரியாது. ஆனா அதை கேட்கற அடுத்தவங்களுக்கு தே வில் பீ ஏபிள் டு கைட் யூ. புரிஞ்சுதா? நீ இப்படி பண்றது இல்ல, இது பண்ணலாமே இது பண்ணலாமே சொல்லிட்டு கைட் பண்ண முடியும். இல்ல உங்க கூட உட்காந்து ஜபம் பண்ண முடியும். அப்படி சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட். இது டு யூ அக்ரி வித் மீ? அது ரொம்ப முக்கியமான இது. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு எது வந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு நம்மளே வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆல்தோ இட் இஸ் குட், பட் இட் இஸ் சம்டைம்ஸ் இட் இஸ் ரியலி குட் டு ஷேர் வித் சம்படி. இட் உங்களுடைய வெல்பீயிங்காக, உங்களுடைய கரெக்டான நோக்கத்துக்கு போறதுக்கு அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கலாம். ஸோ தட் இஸ் மை செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, ஓப்பன் யுவர் செல்ஸ் டு காட்ஸ் ஹெல்ப். அதாவது நல்ல ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இட்ஸ் பெட்டர் டு share what we are going through. அப்படி அந்த help கேட்டு வரும் பொழுது இட் இஸ் பீப்புள் ஆர் நாட் பெர்ஃபெக்ட். அது கரெக்ட் தானே? அது உண்மைதான். ஆட்கள் வந்து தேர் நாட் ஹியூமன்லி தேர் ஆல் நாட் பெர்ஃபெக்ட். இருந்தாலும் டெஃபினெட்லி வி நீட் சம் ஹெல்ப். டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி பெர்ஃபெக்ட், பட் லுக் அவுட் ஃபார் ஹெல்ப். அவங்க கொஞ்சம் பண்ணது கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆறுதலாவோ ஒரு கம்ஃபர்ட்டாவோ உங்களுடைய அந்த தனிமையை போக்குறதுக்கு ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருக்கிறதுக்கு இருக்க முடியும். நம்பர் 3 என்னன்னா, பி தேங்க்ஃபுல். கரெக்டா? பி தேங்க்ஃபுல், அதாவது நன்றி உள்ளவர்களாக இருங்கள். யாராவது 1 Thessalonians 5:18 வசனத்தை வாசிக்க முடியுமா? வாழ்க்கையில நிறைய இருட்டான நேரங்கள் கூட இருக்கலாம். அந்த இருட்டான டைம்ல கூட நீங்க தேடுனீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் பிரேஸ் காட். ஒரு நல்ல காரியம் இருக்கணும். லாஸ்டா நான் பேசும் பொழுது ஆட்டிடியூட் பத்தி பேசினேன், மனப்பான்மை பத்தி பேசினேன். ஐ டோன்ட் நோ இஃப் எனிபடி வாஸ் தேர், எனிபடி கேன் ரிமெம்பர், ஐ டோன்ட் நோ. ஆனா நான் லாஸ்ட் டைம் இங்க இருக்கும் பொழுது ஐ ஸ்போக் அபவுட் ஆட்டிடியூட்.
அதாவது நம்ம வந்து நல்லதை தேடணும்னா கண்டிப்பா நல்லது கண்டுபிடிக்க முடியும். நம்ம எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணாலும் வாழ்க்கையில நல்லதை தேடணும்னா கண்டிப்பா நல்லது கிடைக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஒருத்தவங்க ஒரு அக்கா எனக்கு கூட வேலை பார்த்தவங்க ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பஸ்ல விட்டு இறங்கி ஒரு ஜெப்ரா கிராசிங் கிராஸ் பண்ணி அந்த கர்ப்ல அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க, பேமெண்ட் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது சடனா என்னாச்சுன்னா பின்னாடி இருந்து ஒரு கார் ஃபாஸ்டா வந்து அவங்க மேல இடிச்சிருச்சு. இடிச்சு அவங்க கீழே விழுந்து அந்த காருடைய வீல்ஸ் வந்து அவங்களுடைய கால் மேல ஏறி போயிருச்சு. போனதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே செதஞ்சு போய் கூப்பிட்டுட்டு அவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க நிறைய ஆபரேஷன் பண்ணி நிறைய ஆணி எல்லாம் வச்சு இது பண்ணிருக்கிறாங்க. பண்ணிட்டு அவங்க இப்ப வீட்டுல அவங்க இருக்கிறாங்க. சோ அவங்ககிட்ட நான் பேசினேன் 2-3 நாளைக்கு முன்னாடி பேசினேன். அவங்க பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து ஷீஸ் வெரி லோன், இப்ப வீட்டுல அமைதியா இருக்காங்க. அப்போ அவங்க அவங்க என்கிட்ட சொல்றாங்க, ரோசி நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் அன்னைக்கு கீழே உளுந்து என்னுடைய கால் அடிபட்டதுனால நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் இந்த டைம்ல ஐ வாண்ட் டு ரியலி சே தேங்க்யூ காட், நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். எதுக்குன்னா நான் அன்னைக்கு கீழே விழுந்து அந்த கார் வந்து என் மேலேயே போயிருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பனோ இல்லையோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, சப்போஸ் நான் கீழே விழுந்து என் மண்டை அடிபட்டு இஃப் ஐ பிகம் சம்திங் என்னுடைய லைக் மண்டை இது ஹெட் இன்ஜுரி ஆகி ஏதாச்சும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இல்லை எனக்கு பேரலைஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன இருக்கு, இதெல்லாம் ஆறதுக்கு சான்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கு. ஆனா இது இந்த இதெல்லாம் இதெல்லாம் ஆக விடாம கடல் வந்து அவருடைய ஏஞ்சல் விட்டு எனக்கு என்னுடைய காலோட அந்த 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 ப்ராப்ளம் விட்டு போனதுக்காக ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு காட் அப்படின்னு அவங்க சொல்லது நம்ம கேக்கு எனக்கு கேட்கும் பொழுது ஐ ரியலி வாஸ் சோ திஸ் திங். இப்ப நான் சில டைம்ல வி திங்க் நம்ம இருந்தாலும் சொல்றது என்ன யோசிப்போம், அது ஏன் அந்த நான் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தேன், என் மேல தப்பே கிடையாது, அவன் ஏன் என்னைய வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற யோசனை கூட நம்மளுக்கு வரலாம் இல்ல. இட்ஸ் நேச்சுரல் டு ஆஸ்க் தோஸ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். அப்படி பண்ணும் பொழுது ஆட்டிடியூட் இஸ் நெகட்டிவ், வாட் ஹேப்பன்ஸ், நம்ம ஆக்சுவலி கிவ் இன். ஆனா அவங்க வந்து ஷி வாஸ் ரியலி தேங்க்ஃபுல். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தனிமையா எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் யூ ஹாவ் டு லுக் ஃபார் சம்திங் தட் இஸ் good and thank God for. That is the third thing that I want to say about. நாலாவது காரணம் என்னன்னா, நாலாவது காரணம், don't neglect your spiritual habits. அதாவது ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை விட்டு விடாதீர்கள். நம்மளுக்கு ரொம்ப கவலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, நம்மளுக்கு தனிமை ரொம்ப அதிகமாகும் பொழுது சில டைம்ல கஷ்டம், சில டைம்ல நம்மளுக்கு ஜபம் பண்றதுக்கு பிடிக்காது. Is that right? I get it sometimes. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப தனிமையான ஃபீலிங், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், நான் ஏன் ஜோம் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறனால ஒன்று கடல் மேல சம்டைம்ஸ் கோவம் வரும். எதுக்கு கடல் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, ஏன் அப்படி சொல்லி கோவம் வரும். அப்படி நம்ம கடல் மீது கோவம் வரலாம், அந்த உணர்ச்சிகளை நம்ம கடல் மேல சொல்லலாம். ஆனாலும் சில டைம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோவங்கள் வரும் பொழுது இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆக்சுவலி ஸ்டாப் கோயிங் டு சர்ச். இந்த மாதிரி எனக்கு கடவுள் எதுக்கு பண்ணு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகாம கூட இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ வாண்ட் டு சே, உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தாலும், இந்த மாதிரி என்ன தனிப்பட்ட உணவு இருந்தாலும், கஷ்டப்பட்டு ஜஸ்ட் ட்ரை அண்ட் கீப் யுவர் ஹேபிட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸ். நம்ம சின்ன பிள்ளைலருந்து நமக்கு பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க, நமக்கு ஜபம் பண்ண சொல்லி கொடுத்துக்கிறாங்க, கோயிலுக்கு போறதுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ வாட் யூ டூ இஸ், ஏன்னா நம்ம அந்த இதுக்கு நம்ம இஃப் யூ கிவ் அப் ஃபார் தோஸ் திங்ஸ், அந்த பண்ணாம நம்ம விட்டுட்டோம்னு சொல்லிட்டோம், ஓகே ஒரு நாள் ரெண்டு நாள் சரி, ஒரு சில பேர் மாசக்கணக்கில் பண்ணாம இருக்கிறவங்களும் நான் பார்த்துக்கிறோம். அப்படி விட்டுட்டோம்னா வாட் ஆர் வி டூயிங், வி ஆர் புட்டிங் அவர் செல்ஸ் இன் சேட்டன்ஸ் ஹேண்ட்ஸ். சாத்தானுக்கு அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம். இப்படி பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சேட்டன் வில் டேக் அஸ் ஒன் டே அண்ட் அவர் லைஃப் வில் பிகம் வாட், யூஸ்லெஸ் ஆர் ஹோப்லெஸ், போறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அந்த தனிமை உணர்ச்சி, லோன்லினஸ் கேன் ஈவன் லீட் டு டிப்ரெஷன், கேன் லீட் டு டெத் அஸ் வெல், கமிட்டிங் சூசைட் அஸ் வெல். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், அப்படி நமக்கு இருந்தாலும் seek out, look out for your friends, எப்படி force yourself and go to church, force yourself and speak to people, force yourself and read your bible, force பண்ணி நீங்க பைபிள் வாசிங்க, force பண்ணி ஜெபம் பண்ணுங்க, force பண்ணி நீங்க வந்து கோயிலுக்கு போங்க, அந்த ஃபீலிங் இல்லாட்டாலும் போங்க. அப்படி பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியலா நமக்கு அந்த இது கிடைக்கட்டாலும், இனிஷியலா நமக்கு அந்த நிம்மதி கிடைக்கட்டாலும், ஐ எம் பிரிட்டி ஷுர் ஒன் டே சூன் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட், யூ வில் பி ரிலீஃப், அந்த ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு அந்த நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கீப் தட் இன் யுவர் மைண்ட், தட் இஸ் மை ஃபோர்த் பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் ஃபால் இன் டு கிரீஃப் ட்ராப்ஸ், அதாவது துயர பொறியில் மாட்டி விடாதீர்கள், துயர பொறியில் மாட்டி விடாதீர்கள். அப்படின்னா என்னது, நம்ம தனிமையா இருக்கும் பொழுது நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்த கோவம்,
have you experienced this? சர்ட்டன் நம்ம 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 தனிமையா இருக்கும்போது ஸ்மால் ஸ்மால் சின்ன சின்ன ட்ராப்ஸ் நம்ம வந்து உள்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த சின்ன சின்ன ட்ராப்ஸ் என்னன்னா, அதாவது சின்ன சின்ன துயர பொறிகள் என்னன்னா, டவுட், ஆங்கர், என்வி, செல்ஃப் பிட்டி அண்ட் பிட்டர்னஸ். அதாவது சந்தேகம், கோபம், பொறாமை, சுய பரிதாபம் மற்றும் கசப்பான எண்ணங்கள், இதெல்லாம் என்னன்னா, இது ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் லைக் கிரீஃப் ட்ராப்ஸ், இல்லைன்னா துயர பொறிகள்னு சொல்லலாம். இப்படி நம்ம நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா, இதை நம்ம வந்து நம்மளே ஆலோசனை பண்ணிக்கணும், நம்மளே நம்மளை எக்ஸாமின் பண்ணிட்டு பார்த்துக்கணும். அப்படி நம்மளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, வி ஹாவ் டு ஆஸ்க் காட், வி ஹாவ் டு ஆக்சுவலி கம் அவுட் ஆஃப் இட். நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை சொல்றேன், வாட் ஹேப்பன் சொல்லிட்டு. ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது இல்ல, நமக்கு தான் தப்பு இப்பனா, தட் சுய பரிதாபங்கிறது ரொம்ப ரொம்ப காமனா நடக்குது. அண்ட் ஐ டெல் யூ தட் கேன் ஆக்சுவலி கில் யூ சம்டைம்ஸ். அந்த செல்ஃப் பிட்டி வந்து வில் ஆக்சுவலி உங்களை வந்து உங்களுடைய நான் உங்களுடைய சந்தோஷத்தை வந்து சந்தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் வந்து செல்ஃப் பிட்டி, அதாவது சுய பரிதாபம் பண்றது. ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒரு ஸ்டோரி, ஒரு உண்மையாலுமே நடந்த ஸ்டோரி. ஒரு ஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஜான்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல டீச்சர். அவர் வந்து 25 வருஷமா ஒரே ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிறாரு, இங்கிலீஷ் டீச்சரா இருந்துக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருனா, ஹீ இஸ் வெரி குட் அட் ஹிஸ் ஸ்டடீஸ், இன் அண்ட் அவுட், ஹீ நோஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஸ்டடீஸ். அப்போ வருஷ வருஷம் அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பெஸ்ட் டீச்சருக்கு அவார்டு நிறைய தடவை அவர் வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ரொம்ப நல்லா அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் என்னன்னா, அவருடைய ஆஃபீஸ்ல அவருடைய கம்ப்யூட்டர்ல அன்எக்ஸ்பெக்டட்லி சம்படி எல்ஸ் சா சம்திங். என்ன பார்த்துட்டாங்கன்னா, அவரு ஒரு ஒரு என்ன சொல்றது, தப்பான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கூட அவர் இன்வால்வ், லைக் போர்னோகிராஃபி அந்த மாதிரி, அந்த மாதிரி அந்த இதுல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஹி வாஸ் இன்வால்வ் வித் தட். அந்த இமெயில யாரோ பார்த்துட்டாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் அது ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது அந்த பிரின்சிபலுக்கு போனதுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க போர்ட் மீட்டிங் வச்சாங்க. அவங்க எல்லா இன்னும் மீட்டிங்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, எல்லா மீட்டிங்ஸும் வச்சுட்டு ஃபைனலி ஹி வாஸ் டிஸ்கவர்ட். அண்ட் இது கொஞ்சம் வருஷங்களா போயிட்டு இருந்திருக்குது, அவர் யாருக்குமே தெரியல. ஒன்ஸ் இட் வாஸ் எக்ஸ்போஸ்ட், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹி கேம் அவுட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் அவரு 600 மைல் தாண்டி இன்னொரு இடத்துக்கு வந்து ஹி வாஸ் ஸ்டார்டிங் எ நியூ லைஃப். அப்படி நியூ லைஃப் பண்ணும்பொழுது அவர் ஒரு பாஸ்டர்ட்ட பேசுறாரு. அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அந்த மாதிரி வென் ஐ வென்ட் த்ரூ தட், நான் இன்னும் வந்து நான் ஐ ரியலி வென்ட் த்ரூ தட் லோன்லினஸ், அந்த தனிமை ரொம்ப அவருக்கு பிடிச்சி, அவருக்கு ரொம்ப ஹி எக்ஸ்பீரியன்ஸ் தட். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நான் அந்த வென் ஐ வாஸ் எக்ஸ்போஸ்ட், நான் என்ன பண்ணதை எல்லாரும் பார்த்து இது பண்ணது, எனக்கு அந்த ஷேம் வாஸ் டூ மச். அது மாத்திரம் இல்ல, எனக்கு ரொம்ப செல்ஃப் பிட்டி, ரொம்ப சுய பரிதாபம் ரொம்ப இருந்துச்சு. அப்ப நான் என்ன யோசித்தேன்னா, எனக்கு இதெல்லாம் வீட்டுல கிடைச்சிருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன், யூனிசன். அப்ப அவங்களே பத்தி அவரே பத்தி ரொம்ப யோசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ற சொல்றாருன்னா, திங்க் சோ மச் அபவுட் இட், எனக்கு வந்து ஐ எம் ஜஸ்டிஃபைங் மை செல்ஃப். புரிஞ்சுதா, நான் ரொம்ப பண்ணும்போது நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் கரெக்ட் தான் சொல்ல வருது. அது மாத்திரம் இல்லை, தென் ஹி ஜாயின்ட் அ குரூப், ஒரு குரூப், ஒரு ஹெல்ப் செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஒரு குரூப் டஃப் பீப்புள், அவரை மாதிரியே ப்ராப்ளம் பண்ற ஃபேஸ் பண்ற ஆட்கள் ஒரு குரூப்க்கு அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, தட் குரூப் வாஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல், ஏன்னா அங்கே வந்து தெர் வாஸ் நோ சான்ஸ் ஃபார் செல்ஃப் பிட்டி. ஸோ அப்படி இல்லாத பொழுது தே ரிஃப்ளெக்டட் தெம்செல்ஸ், அவங்களுடைய அவங்களோட பண்ணதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, ஓகே நான் பண்ணது ரியலி உண்மை நல்லது கிடையாது, இது தப்பு. அப்போ நம்ம எனக்கு ஐநோ எங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நான் பண்ணது வந்து தப்பு கிடையாது. ஸோ ஹி ரியலி ரிப்பென்டட் அண்ட் டிட் வாட் வாஸ் ரைட். அப்போ அந்த சுய பரிதாபம் போய் உண்மையை வந்து அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து என்ன சொல்றது, ஒரு திருப்பம் வந்து ஏற்பட்டது. ஸோ இதே மாதிரி நாட் ஓன்லி திஸ், சம்டைம்ஸ் த பீப்புள் த ஸ்பௌசஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் திஸ் ஆல்சோ கேன் கோ த்ரூ செல்ஃப் பிட்டி. இல்லையா, இப்ப அவரே ஜான் இருக்காரு, அவருடைய ஒய்ஃப் வந்து சீமாட்டி, நான் எவ்வளவுதான் பண்றேன், இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, என்னை பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள போயிருந்திருக்கும் இல்ல. ஷீ கேன் ஆல்சோ கோ த்ரூ அ செல்ஃப் பிட்டி இன் ஹர் செல்ஃப். அப்போ அப்படி செல்ஃப் பிட்டி பண்ணும்பொழுது ஷீ கேன் பிகம் என்னது, ஷீ கான் அந்த ஃபர்கிவ்னஸ் வர
வர முடியாம போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப காரணமான நம்மளுடைய தனிமைக்கான காரணம், நம்மளுடைய லைக் மிசரிக்கான காரணங்கள் வந்து சுய பரிதாபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு எக்ஸாமின் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இந்த மாதிரி ஒரு ஒரு துயர பொறிகள் இருந்துச்சுன்னா சுய பரிதாபமோ கோபமோ பொறாமையோ சந்தேகமோ இந்த எல்லாம் மன மற்ற கசப்பான எண்ணங்களோ நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு பிளக் இட் அவுட் அண்ட் டேக் இட் அவுட். அது யாரால முடியும்? வி ஹாவ் டு அக்செப்ட் இட் ஃபர்ஸ்ட் அண்ட் வி ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். கடவுள் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது இஃப் நாட் சம்டைம்ஸ் வி நீட் டு சீக் ஹெல்ப் ஃப்ரம் அதர் பீப்புள், கவுன்சிலர்ஸ், அதர் பீப்புள் வி ஹாவ் டு கோ டு அண்ட் கேட்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வி கேன் கெட் ஓவர் திஸ் லோன்லினஸ் சரிங்களா. கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். கடைசி பாயிண்ட் நம்ம என்னன்னா ஃபைனலி வாட் வி ஹாவ் டு டு கிவ் அவே த கம்ஃபர்ட் தட் யூ ஹாவ் ரிசீவ்ட். நம்மளுக்கு என்ன ஆறுதல் கிடைச்சதோ, நம்மளுக்கு எதுல நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைஞ்சோமோ அந்த வெற்றியை நம்ம வந்து யூ ஹாவ் டு ஷேர் வித் அதர்ஸ். கேன் சம்படி ரீட் ஃபார் மீ 2 கொரிந்தியர் 1:3-4 வசனத்தை வாசிக்க முடியுமா? 2 கொரிந்தியர் 1:3 இல்ல 4 வசனத்தை வாசிக்க முடியுமா? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சோஸ்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக்கும்படி எங்களுக்கும் வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தேங்க்யூமா, தேங்க்யூ. இதுக்கு ஒரு கதை சொல்லுறேன். நம்ம நம்ம நம்மளுக்கு கிடைத்த நம்மளுக்கு கிடைத்த ஆறுதல் அடுத்தவர்கள் சொல்லும் பொழுது யூ வில் ஃபீல் மோர் லைட்டட். ஒன்னு நம்முடைய லோன்லினஸ் அவள் விட்டு போகும். ஒரு பொண்ணு சாரா கோசாட்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆல் ஆஃப் அ சடன் அவளுக்கு ரொம்ப வலி, உடம்புல ரொம்ப வலி ஆரம்பிச்சிருச்சு, வயிற்று வலி ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வயிற்று வலி வாசி வரும்பொழுது தே டிட் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, பண்ணிட்டே இருக்கிறாங்க. 6 மாசம் ஆகியும் அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கு. ஆனா அந்த வலி நாளுக்கு நாள் அவளுக்கு ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்குது. அப்படி அதிகமா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அப்படியே வலி இருக்கும்போது லைக் நோ யூ ஜஸ்ட் keep yourself to yourself. அப்போ ரொம்ப she was struggling. அப்படி struggle பண்ணும்போது அவ சடனா ஒரு thought வந்துச்சு, நம்ம ஏன் இது பண்றோம், நம்ம I should learn to see look for something good in my life and I had now என்னுடைய வாழ்க்கையில இந்த வழியால எனக்கு நல்லது கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லிட்டு I had to நம்ம யோசிச்சு I had to write a blog. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில அந்த வலி இருக்கும் பொழுது எப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்தை பார்த்து அதை பத்தி அவங்க இன்டர்நெட்ல வந்து பிளாக் சொல்லிட்டு எழுதுவாங்க, எழுதி she posted it. அப்படி போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா இவங்களுடைய வலியோட நிறைய பேர் தெரியும் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் டெத் ஆஃப் ஸ்பௌஸ், எக்ஸ்பீரியன்சிங் லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன், பீப்புள் ஹூ வென்ட் டிவோர்ஸ் ஆனவங்க, அப்புறம் இவங்களோட மோசமான வியாதியில இருக்கிறவங்க, இப்படி நிறைய சஃபர் பண்றவங்க வந்து இவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஷீ வாஸ் ஆக்சுவலி ஃபர்கெட்டிங் ஹர் ஓன் பெயின், அவங்களுடைய பெயினே அவங்க மறந்துட்டாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்பா இந்த வசனத்தை காமிச்சாரு, நீ வந்து என்ன பண்ற, நீ அடுத்தவங்களை கம்ஃபர்ட் பண்ணும்போது ஆறுதல் பண்ணும்பொழுது அது உனக்கே ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய தனிமை நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்ம அந்த தனிமையிலையும் நல்லதை கண்டுபிடிச்சு நம்ம மற்றவங்க சொல்லும் பொழுது இட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ ஹாப்பி. டு யூ அக்ரி வித் மீ? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டூ. இது பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், வி கேன் ஓவர் கம் திஸ் லோன்லினஸ் இன் அவர் லைஃப். ஜஸ்ட் அ ரீகேப் பிட்வீன் பிஃபோர் ஐ குட் கம்ப்ளீட் இட், ரீகேப் பிட்வீன் த 4 பாயிண்ட்ஸ் சாரி 6 பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1 என்னது? You have to be, anybody remembers? Point number 1? Be honest. Honest. Very good. Thank you. Be honest about your emotions. Okay. Rendavad ennadu? Open yourselves to God's help. Thank you. God's helpers. ஓகே, ஓப்பன் யுவர் செல்ஃப் டு காட்ஸ் ஹெல்பர்ஸ். அதாவது அடுத்தவங்க கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்து குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ பார்த்து வி ஹாவ் டு ஷேர் அவர் செல் அவர் ஃபீலிங்ஸ் அடுத்தவங்கிட்ட சொல்றது சில டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளுடைய மனசுக்கு நல்லது. நம்பர் 3 பாயிண்ட் என்னது? தேங்க்யூ. பி தேங்க்ஃபுல். 3rd பாயிண்ட் பி தேங்க்ஃபுல். 4th பாயிண்ட் டோன்ட் நெக்லெக்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஹேபிட். தேங்க்யூ. நம்மளுடைய ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை எந்த இது ஆனாலும் விட்டு விடாதீங்க. நம்பர் 5, டோன்ட் ஃபால் இன்டு கிரீஃப் ட்ராப்ஸ். தேங்க்யூ. அதாவது துயர பொறிகள்ல விழுந்துடக்கூடாது. துயர பொறிகள்ல பொறிகள்லாம் என்னது? த மெயின் திங் இஸ் வாட்? செல்ஃப் பிட்டி, அதாவது சுய பரிதாபம் இல்ல. அப்புறம் அதே மாதிரி நிறைய இருக்கு லைக் கோபம், பொறாமை,
envy, jealous, bitterness. Yeah, and the mari nariya irukku. Self pity is the most important thing that actually leads us into loneliness. Adha romba careful la vandu weed out pananum. Kadaisi point enadhu give away the comfort that you have received. நம்மளுக்கு கிடைச்ச ஆறுதலை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். Thank you so much sister. அப்படி ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா what will happen, we will be able to come out of this loneliness with God's help. கடைசியா I will just read one proverb. அது தமிழ்ல நான் எழுதி இருக்கிறேன். இல்ல என் தம்பி என்னோட சிஸ்டர் எல்லாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க, நான் வாசிக்கிறேன். கெட்ட காரியங்கள் நடக்கும், நான் அவைகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது எனது தன்மைக்கும் எனது வாழ்க்கையின் தரத்தையும் வரையறுக்கிறது. என் இழப்பின் ஈர்ப்பு சக்தியால் அசையாத நிறந்த சோகத்தில் உட்கார்ந்து கொள்வதை நான் தேர்வு செய்யலாம், அல்லது வழியிலிருந்து எழுந்து எனக்கு கிடைத்த மிக அருமையான பரிசை பொக்கிச்சமாக வைத்துக் கொள்ளவும் தேர்வு செய்யலாம். இதுதான் வாழ்க்கை என்பதே. உங்களுக்கு நான் வாசித்தது புரிஞ்சுதா? I will just read it out in English as well. English என்ன சொல்லுதுன்னா, bad things do happen, but how I respond to them defines my character and the quality of my life. I can choose to sit in perpetual sadness, immobilized by the gravity of my loss, or I can choose to rise from the pain and treasure the most precious gift that I have, which is life itself. I hope that God will help us to hold on to this and help us to come out of this loneliness from our lives. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லி I just want to close. Thank you so much everybody. Thank you Mrs. Rosie Rao அவர்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனை நமக்கு வேதத்தின் அடிப்படையாக நாம் பகிர்ந்து கொண்டாங்க. அதே சமயத்தில் அவங்க அனுபவ ரீதியில் கூட பேசியிருக்கிறாங்க. அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். கத்தர் தாமே சிஸ்டர் ரோசி அவர் குடும்பத்தையும் அவருடைய கணவர் அவர்கள் கண்காணிக்கிற சபையும் ஆண்டவர் மென்மேலும் அவர்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேலையிலே நாம் இந்த கூட்டத்தை ஜபத்தோட நாம் முடிக்க இருக்கிறோம். இந்த வேலையிலே நம்ம ஜபம் வேறு எடுத்து சிஸ்டர் ரோசி would you please offer a closing prayer? Can you unmute yourself? Yeah, I have. Thank you. Yes. Nan English la pannava paravaliya? Yeah, can. Go ahead, sister. Okay. Yeah, it's okay. Okay, let's pray. Our most gracious and loving and living Father in heaven, I want to really thank you so much, Lord, for giving us this time to call upon your holy name. Lord, loneliness is really an emotion that really keeps us away from you sometimes, away from people, and it can lead us to depression, Lord, and sometimes it can even cause it can be a cause for suicide as well in youngsters and our lives as well, Lord. Father, and this emotion of loneliness is true and it is present to all of us, even though we are Christians, even though we know you, and I'm sure we experience it. And we want to thank you, Jesus, that you also experienced this in your life. Lord, thank you for the steps that we have learned as to how we can overcome. Help us, Jesus, that we will not fall into the trap of Satan, but rather we'll be able to overcome this. Thank you so much for this opportunity. And I also want to commit the pastor of this church and also everyone who's attended this program today, Heavenly Father. You know all of their hearts, and because you know them by names and heart, Heavenly Father, please continue to bless each and every one of them. And you know who is going through this loneliness in their life. Please give them the comfort that they need and help them, Lord, that today they will make a decision in their life that they will be a comfort to not only to themselves but also to other people as well. Use them as a testimony. Thank you so much for all your blessings. Continue to be with us and help us in the remainder of this day. In Jesus' precious name we pray. Amen. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்திரி. என் முழுலமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறுவாத்திருங்க. ஆமேன். ஆமேன். தேவனாக கத்தருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கமும் தயவையும் பரிசுத்த ஆவினுடைய சிநேகமும் வழி நடத்துதலும் இன்று நம்மத்தில் இருப்பது போல
சதா காலங்களும் நேற்று மீண்டும் என்றென்றைக்கு கூட நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த வேலையிலே உங்கள் அனைவரும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டுமாக நான் எனது இனிய ஓய்நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை யாவரும் கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் அடுத்தடுத்த கூட்டங்களை நாம் சந்திக்க கடந்து போகலாம். இவ்வேளையிலே நாம் கடந்து போக முன்பாக சில அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை நாம் கவனித்து நாம் விடைபெறலாம். சித்தர் ரோசி, தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஷேரிங். உண்மையிலே எங்கள் யாவரும் கூட அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கத்திருத்தாமே இந்த இந்த ஆலோசனைகளை நாம் நாம் கேட்டு நாம் தனிமைப்படுத்தப்படும் பொழுது அல்லது தனிமையான அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும் பொழுது எப்படி கையாளணும் என்று நமக்கு இப்போ தெரிய இருக்கிறது. ஆகையினால அதை நீங்கள் பயன்படுத்துங்க, சரிங்களா? நன்றி. நாம் வேலையில் பிரதர் எட்வர்ட் அவர்களிடத்துல அறிவிப்பு கடந்து போகலாம். பிரதர் எட்வர்ட், தேங்க்யூ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வந்து இந்த செய்தியை வந்து ஆலோசனைகளை நமக்கு ரொம்ப அழகா தெளிவா அவங்க இங்கே காலேஜில் டீச் பண்ணிட்டு இருந்தவங்க, மற்றபடி இங்கே வந்துட்டு கம்யூனிட்டி நர்ஸாக இருந்துட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க நம்ம வந்து இந்த ஆலோசனை சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி. எப்பயும் மாதிரி தான் போன மாதிரி அழகாக அந்த டீச்சிங் ஸ்டைலில் வந்துட்டு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கலாம். கடவுள்கிட்ட, கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கும்போது கடவுள்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி. அதனால் தனிமையை நம்ம இல்லாதபடி நம்ம எல்லா கவலைகளையும் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் தேவன இடத்துல மாத்திரம்தான் நம்ம சொன்னா நமக்கு அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாயிண்ட் ஃபார்மெட்ல அழகா பிரசன்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி. அவருடைய கணவருக்கும் நம்ம நன்றி செலுத்திக்கணும். ஏன்னா கணவர் வந்து ஊக்குவிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பெண்கள் வெளியில வர முடியும். ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள்னு சொல்லுவாங்க, ஆனா பெண்களுக்கு பின்னாடி ஆண்கள் இருக்கிறத மறந்துடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு உண்மை. அதனால என்னன்னாக்கா அழகா அதில் ஒரு ஆண்களும் நம்ம பெண்களை வந்து ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய கவலைப்படாதீங்க, நாங்கள் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அவங்க இவ்வளோ தூரம் போல்டாக வந்து ப்ரெசன்ட் பண்ணது காரணம் எனக்கு ரொம்ப அருமையான தெரிஞ்ச சகோதரி. எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க, என் மனைவிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்களுக்கும் ரொம்ப அருமையான தங்கச்சி. அவங்க அழகாக வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கணவர் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுத்து அவங்க டீச் பண்ணாலுமே ஆவிக்குரிய காரியங்கள் சில காரியங்களை சொல்லும் பொழுது அழகா கிறிஸ்டல் கிளியரா தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதற்காக எங்களுடைய குழுவின் சார்பாக உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் எங்களுடைய உள்ளான நன்றியை எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் நன்றி வாழ்த்தி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஊழியத்தை நாங்கள் தாங்குவோம். அதனால நீங்க இன்னும் நிறைய கூட்டங்களுக்கு வரணும், வந்துட்டு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு சமயம் வாய்க்கும் போது உங்களுக்கு அடிக்கடி உங்களை கூப்பிடுவோம். நீங்க வந்து இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய இந்த குழுவில் சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடி என்னன்னாக்க, நமக்கு எப்பயும் சொல்ற மாதிரி நமக்கு சாபஸ் ஸ்கூல் நடக்கும். அதே போல இந்த கூட்டத்தை நம்ம பாருங்க. நாளைக்கு வந்து நமக்கு எந்த கூட்டமும் நடக்காது. நாளைக்கு வந்து பாஸ்டர் வந்து அவர் பிஸியா இருக்கிறதுனால அவருடைய சர்ச்சை அட்டன் பண்ணுவாங்க பாஸ்டர். நாளைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு இந்த மொத கூட்டம், இந்த சேவ் த டேட் நாங்கள் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கோம். 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சில்ட்ரன்ஸ், யூகேல இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து என்னன்னாக்க நமக்கு பிரசங்கம் பண்ண போறாங்க. இதுக்காண்டி நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் டெலிஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்பன்ட்டு. நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும். இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ண முடியல, நாளைக்கான்னு கேட்குறாங்க, இன்னைக்கான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை, டேட் போட்டிருக்கோம், இது வந்து சேவ் த டேட் தான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் உண்மையிலுமே ஆரம்பிக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டம் முதல் கூட்டம் ஆரம்பிக்குது. அதில் முத கூட ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இந்த கூட்டம் வந்து சின்ன பிள்ளைங்கள் பத்து வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள பிள்ளைங்கள் இந்த பிரசங்கம் வந்து நமக்கு பண்ண போகிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஆவலாக எக்ஸைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இவங்க பிரசங்கத்தை எப்படி எப்போதான் கேட்கலாம் அப்படின்ட்டு. அதில் முத கூட்டம் வந்து இதே டைம் தான், நமக்கு ஐடி எதுவுமே மாறுறது கிடையாது. அதனால நீங்கள் என்னன்னாக்க தயவு செய்து நீங்கள் என்னன்னாக்க இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் தயவு செய்து வரணும். தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்துக்காக வேண்டி நீங்கள் என்னென்னா விசேஷமாக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைகள் வந்து இந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி நேரங்களில் கடவுள்கிட்ட வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜோம் பண்ணணும். நம்முடைய அதிகமான ஜபம் தான் அவங்களுக்கு தாங்கணும். பிள்ளைங்க எந்த ஒரு இது இல்லாமல் வந்து அழகாக பிரசங்கம் பண்ணணும், அதை நம்மலாம் கேட்கணும்.
அது வந்து அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு உந்துதலா உற்சாகமா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வைக்கணும் உங்களுக்கு. அதனால ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு மனப்படம் வந்து பண்ணிட்டு போயிட்டு அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை இருக்காது. இது அவங்க உண்மையாலுமே அவங்க உணர்ந்து வந்து நமக்கு வேண்டி சத்தியத்தை சொல்லி கொடுக்க போறாங்க. இந்த இங்க பாக்குற நீங்க எல்லா குழந்தைகளும் ஏற்கனவே இங்க பல கூட்டங்கள்ல இந்த நாட்டுல பல கூட்டங்கள்ல பேசினவங்க அவங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஏதோ வந்து அப்படி தயவு செய்து அப்படி நினைச்சிட வேண்டாம். அதனால நம்மளோட காரியம் என்னன்னாக்கா இவங்களுக்கு அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு என்னன்னாக்கா இன்னைக்கு சாயங்காலம் என்னன்னாக்கா மலேசியால நடக்கிற கூட்டம், பிரான்ஸ்ல நடக்கிற கூட்டம் இதே ஐடி தான். பாஸ்டர் செல்வராஜ் அவர் பேச போறாரு. பாஸ்டர் அவங்களுக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க அந்த இது, அதை நீங்க காமிச்சிங்கன்னா இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இதே ஐடி தான், அந்த டைம் எல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டிருக்கிறோம். அதை நீங்க முடிஞ்சா இந்த பாருங்க இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்கு நீங்க தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வாங்க. இங்க எல்லா இன்டர்நேஷனல் டைமிங்களும் இதுல போட்டிருக்குது. பிரான்ஸ்ல நடக்கிற கூட்டம், ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து நமக்கு வந்து இந்த 203 இதுல வந்து நமக்கு வந்து நிறைய கூட்டங்கள் இதுல நடத்தி இருக்கிறோம். நமக்காக வேண்டி பிரதர் ஆனியலும் அதே போல தம்பி தியோவும் நமக்கு என்னன்னாக்கா இங்க இந்த கூட்டத்துக்கு நிறைய டெக்னிக்கல் காரியத்துல நமக்கு உதவி செய்யறாங்க. இந்த ஐடியை நமக்கு கொடுத்து இதை நம்ம அதுல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வாங்க. இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இன்னொரு ஸ்லைட் இருக்கும் பாருங்களேன், பாத்துங்க. நாளைக்குள்ள கூட்டம், நாளை கழிச்சுல இருந்து நாளையில இருந்து ஒரு கூட்டம் நடக்கும் பாருங்க. இந்த கூட்டத்தை நல்லா பாத்துக்குங்க. நம்பிக்கையை நோக்கி அப்படின்ற தலைப்புல நமக்கு பாஸ்டர் மார்ஷல் ஐசக், மனாசே, பாஸ்டர் மனாசே, பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பால், பாஸ்டர் தாஸ்குமார் இவங்க கூட்டம். இந்த கூட்டம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கூட்டமும் இன்டர்நேஷனல் கூட்டங்கள் வந்து தனியா நடத்துற கூட்டங்கள் கிடையாது. நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லா பாஸ்டர்களும் சேர்ந்து இந்த பாஸ்டர்களை தேர்ந்தெடுத்து நடத்துற கூட்டம். அதனால தயவுசெய்து பிரான்ஸ்ல நடந்தாலும் இதுல எல்லாருடைய பங்கு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதனால என்னன்னாக்கா தயவு செய்து அந்த ஐடி எல்லாருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைமிங் இருக்குது 5-6 வரைக்கும், அதுக்கடுத்து 6-7 திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அது நம்மளோட கன்வீனியன்ட்க்கு இங்க டைமிங் எல்லாம் போட்டுருக்குது பாருங்க, இன்டர்நேஷனல் டைமிங் போட்டிருக்குது. அதுக்குள்ள மீதி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது எல்லாம் எந்த சந்தேகங்கள் தான் நீங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்ல அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் அனுப்பி வைப்போம். இது எல்லாருக்கும் ஏற்கனவே அனுப்பிட்டோம் நாங்க. இன்னும் அனுப்பாதவங்களுக்கு எதுக்கு இருந்தாலும் நீங்க பாஸ்டர் எட்வினை கேட்டுக்கலாம், இல்லை என்ன அடியை என்னைய கேட்டுக்கலாம். நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஐடி மற்றபடி இந்த கூட்டத்தோட டீட்டெயில்ஸை பத்தி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதே போல பிரதர் அனில்க்கு அவர் தான் அங்க அங்கதான் மெயினான நடத்த கூட்டம். அதனால நீங்க வந்து அவர்கிட்ட கூட நீங்க கேட்டுக்கலாம் நேரம் பிரதர் அனியல்கிட்ட, ஏன்னா பிரான்ஸ்ல நடக்கிற கூட்டம் இது. இது பிரான்ஸ்ல வந்து என்னன்னாக்க விசேஷமா எதுக்கு இதை வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, பிரான்ஸ்ல வந்துட்டு என்னன்னாக்க நான் அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்க நிறைய பேர். கிறிஸ்தவ அல்லாதவர்கள், நம்ம கிறிஸ்தவ இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறோம். பாண்டிச்சேரி நிறைய தமிழ்காரங்க இருக்கிறாங்க, மலேசியால உள்ளவங்க இருக்கிறாங்க, நிறைய ஊர்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. அங்க நான் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டின் தமிழ் குரூப், இவங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த கூட்டம். நான் இதெல்லாம் பிளான் பண்ணி நடத்துற கூட்டம் தான். இதுல ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியாச்சு. இந்த டேட் எல்லாம் நமக்கு லீவ் டைம்ல நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. தயவு செய்து நான் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவங்கள், கிறிஸ்தவங்க இல்லாத மற்ற கிறிஸ்தவங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. விசேஷமா இந்த செய்திகள் நம்பிக்கையை நோக்கி, ஹோப்ப நோக்கி அப்படின்றது இந்த கூட்டம். இதுக்கு தான் வேண்டிய நடத்திருக்கிறோம் இந்த கூட்டம். அதனால நீங்க வந்து தயவு செய்து கிறிஸ்தவ அல்லாதவங்களும் சரி கிறிஸ்தவங்களையும் சரி இந்த கூட்டத்துக்கு நீங்க என்னன்னாக்க கூட்டிட்டு வாங்க. இந்த கூட்டத்துல வந்து அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும் அப்படின்னு ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க், இத்தாலி இங்கெல்லாம் நிறைய கிறிஸ்தவங்க நம்ம அட்வென்டிஸ்ட்காரங்க இருக்காங்க. நீங்க எல்லாம் உங்களுடைய வேலை என்னன்னாக்க நம்ம கிறிஸ்தவங்க இல்லாதவங்களை இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்றது. அதுக்காக வேண்டிதான் இந்த கூட்டம் மெயினா நடத்துறது. தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு நீங்க வாங்க. மற்றபடி மற்ற ஆராதனைகள் அதே போல வழக்கம் போல நாளைக்கு நடக்கிற அந்த கருத்தரங்கு நமக்கு நடக்கும். அதுக்குள்ளதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட்டோ இல்லைன்னா நாளைக்கு காலையிலயோ அதோட ஐடி, அது ஐடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடி தான், 703-636-1964 வர அந்த ஐடியில தான் நடக்கும். பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பால் அவங்க அவரும் பாஸ்டர் தாஸ்குமாரும் சேர்ந்து நடத்துற கருத்தரங்கம் நாளைக்கு நமக்கு நடக்கும். அதனால நீங்க அதுக்கு தயவு செய்து வரணும். அதே போல சனிக்கிழமை என்னன்னாக்க நமக்கு வந்துட்டு சாட்சியும் பாட்டும் சாட்சியும், இது வந்து பாஸ்டர் ஸ்டீபன் அவர் நடத்துற கூட்டம். உங்களுக்கு வந்து பாம்பேல இருந்து பாஸ்டர் ஸ்டீபனும் அதே போல பாஸ்டர் நமக்கு ஜெயராஜ் அவங்க சேர்ந்து நடத்துற கூட்டம். தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு இந்த பாஸ்வேர்ட் இருக்குது உங்களுக்கு, ஜூம் ஐடி இருக்குது 9974747 அதே போல 3225 7310 இந்த பாஸ்வேர்டில் நீங்க வாங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. எல்லாருக்கும் நமக்கு மேலாக பாஸ்டர்
எட்வினுக்கும் அவங்க மனைவிக்கும் துணிவியாருக்கும் நம்முடைய வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு இந்த கூட்டம் நமக்கு நடத்துறதுனால. அதே போல நீங்களுக்கு உங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது காரியங்கள் இருந்ததுன்னா நீங்க என்னன்னாக்கா தயவாக நீங்க நாலு பேர் இருக்காங்க, விசேஷமா பாஸ்டரோட மனைவி இருக்கிறாங்க ரீனா எட்வின், அவங்கள்ட்ட அவங்க காரியங்களை அவங்களோட டெலிபோன் நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட, அதில் நீங்க அவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. இங்கிலாந்துல உள்ளவங்க வந்துட்டு அதே போல பெல்லா அவங்கள்ட்ட நீங்க தெரியப்படுத்துங்க. அதே போல நீங்க வந்துட்டு ஜெர்மனில வந்துட்டு பெமுக்கா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. அதே போல எஸ்தர் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே இது வந்து சேர்ந்து நடத்துற கூட்டம். அதாவது பிள்ளைங்கள்லாம் யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது காரியங்க ஏற்கனவே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க என்னன்னா தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கூட்டத்துக்கு நீங்க சின்ன பிள்ளைகள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாட்டு பாடுறதோ வேதம் வாசிக்கிறதா ஜோம் பண்றதா எந்த காரியம் இருந்தாலும் சரி நீங்க அவங்களை தெரியப்படுத்துங்க. தயவு செய்து இந்த கூட்டத்துல உங்க பிள்ளைகள் ஏதாவது பங்கு பெற முடியலன்னா தயவு செய்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் ஜனவரியில நம்ம நடத்த போறோம். அதுல நீங்க வந்து தயவு செய்து அவங்க பேருக்கெல்லாம் கொடுத்து வைங்க இப்பவே. அப்பதான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஜனவரியில நம்ம இன்னொரு இதே மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சு நடத்துற கூட்டத்துக்கு வசதியா இருக்கும். இது முடிஞ்ச உடனே இந்த சின்ன குழந்தைங்க கூட்டம் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் வந்து தொடர்ந்து நடக்கும். 27ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில மறுபடியும் நமக்கு ஆரம்பிக்கும் இந்த கூட்டம். இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 27ஆம் தேதி இந்த கூட்டம் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ஒரு 3-4 நாள் அந்த கூட்டம் நடக்கும். அதுல நீங்க இந்த இந்த கூட்டம் இதோட இன்னையோட முடியல. இன்னைக்கு அவங்க சிஸ்டர் ரோசி பேசினாங்க, இன்னையோட இந்த கூட்டம் முடியல. தயவுசெய்து இதோட கண்டினியூஷன் கூட்டம் நமக்கு தொடர்ந்து இருக்குது, அப்பதான் முடியும். அதுல நீங்க ஜனவரியில தான் இந்த இந்த மாசம் கடைசியில தான் முடியும். அதனால நீங்க தயவு செய்து வாங்க. வேற அறிவிப்புகள் எது இருந்தா நாங்க பின்னாடி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையா நாங்க அறிவிப்போம். தேவன் தாமே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க எங்க அனௌன்ஸ்மெண்ட்டை எங்க பிரசங்கங்களை எங்க ஆலோசனைகளை கேட்டதுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நீங்க எல்லா கூட்டத்துக்களுக்கும் வரணும், நிறைய பேரை கூட்டிட்டு வரணும். இந்த மாதிரி ஆலோசனைகள் கிடைக்காது, நம்ம திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க தயவு செய்து வாங்க. தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த தருணத்தை எனக்கு கொடுத்த பாஸ்டர் எட்வினுக்கும் அவங்க மனைவிக்கும் என்னுடைய உள்ளார்ந்த வார்த்தையை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி சாபத். நன்றி பாஸ்டர். ரோதிக்கிறாங்களா பாஸ்டர்? ஆட்டி கொஞ்ச நேரம் நான் சொல்லிடுறேன். வருகை தந்திருக்கிறவங்க யாருக்கும் கூட நன்றி. அவர்களுக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்க இதுவரும் பொறுமை காத்து நீங்கள் பங்கு பெற்றதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதே ஆகியனால நாம இந்த கூட்டங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டத்துல எழுப்புதல் கூட்டங்கள் இருக்கிறது, சாட்சி பகரும் கூட்டங்கள் இருக்கிறது. ஆகியனால இந்த கூட்டத்துல நீங்கள் தயவாக வந்து பங்கு பெறுங்க, தெய்வ ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதான் என்னுடைய வாஞ்சை. இவ்வேளையிலே நாம் யாரும் கடந்து போகலாம். இவ்வேளையில ஆண்டி கமலா ஆண்டி நீங்க அன்மீட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். யாராவது பாட்டு பாடணும் சாட்சி சொல்லணும்னாக்கா அந்த ஐடியில வந்து கீழே ஒரு நம்பர் இருக்குது பாருங்க, ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்க மெசேஜ் அனுப்பினா கூட நான் உங்க பேரை இன்க்ளூட் பண்ணிடுவேன். இன்னைக்கு எத்தனை மணிக்கு இந்த கூட்டம் நடக்குது? நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு. உங்களுக்கு 5:30 வரமா? சாயங்காலம் 5:30 காலையில. காலையில 5:30. அது அந்த இதுலயே நான் கொடுத்துருக்கேன். நான் டைமிங் எல்லாம் இன்டர்நேஷனல் டைமிங் கொடுத்துருவேன். ஆண்டி சாரி ஆண்டி, இன்னைக்கு அந்த அந்த சாங் அந்த பாடல்களும் சாட்சியும் உள்ளதுக்கு இன்னைக்கு நாங்க அது நாங்க போன வாரமே செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டைமிங் எல்லாம் போட்டு நாங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பி விடுறோம் ஆண்டி. Thank you everybody. I got to leave now Kalamano, so it's really nice ungala ellathi paathukku romba sandosham. Auntie Kamala romba sandoshamla paathudhu. Thank you uncle romba kedda sir.